அடுத்து நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருச்சிற்றம்பலம் என்கின்ற சிதம்பரத்திற்கு செல்கிறார். அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. திருச்சிற்றம்பலத்துக்கு போனாருன்னா அப்பயே அந்த படம் வந்துருச்சான்னு கேட்குறான். ஞானசம்பந்தர் பெருமானும் திருநாவுக்கரசரும் நம்பியாரூரரும் மணிவாசக பெருமானும் திருச்சிற்றம்பலம் அவங்கெல்லாம் போகும்போது நாங்கள் திருச்சிற்றம்பலம் போகக்கூடாதாங்கிறான். சிவசிவா, இப்படியெல்லாம் நம்மளை கெடுத்து வச்சுருக்குறாங்களே, நமக்கு எது பலம்னா திருச்சிற்றம்பலம்னு சொன்ன காலம் போய் இல்லையா. அந்த சிதம்பரத்திற்கு நாவுக்கரசர் பெருமான் போகிறார். பெருமான் என்று வந்தாய் என்னும் திருக்குறிப்பை காட்டுகிறார். காட்டியவுடன் இவருக்கு பாடணும்னு தோணுது. பெரியவர்கள் எப்பொழுதுமே பணிவாக நடந்துக்குவது அவங்களுடைய பண்பு. சாமி நானும் பாடுறேன் சொல்கிறார், நானும் பாடுறேன். இந்த பக்தர்கள்லாம் பாடுற மாதிரி நான் பாடலன்னு என்னை கேலி பண்ணக்கூடாது. உன் ஆட்டத்தை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், ஆனால் உன் ஆட்டத்தை பார்த்த உடனே எனக்கு பாடணும்னு தோணுது சாமி, பாடுறேன். பதிகம் 7700 பகரும் மாகவியோகின்னு நம்முடைய 11ஆம் திருமுறையில் சொல்கிறாங்க. பதிகம் 7700 பகரும், 7749 பதிகம், 4900 பதிகம் பாடியிருக்கார். இன்ட்டு 10 போட்டுக்கோங்க. அவ்வளவு பாடல்கள் பாடிய நாவுக்கரசர் சொல்கிறாரு, பத்தர்களை போல எனக்கு பாட வராதுன்னு. நாமும் பாடுறோமே, எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் இல்லை. நாவுக்கரசரே அப்படி குனிஞ்சு நின்னார்னா நம்ம படுத்துடணும், பணிவில் அவர் குனிஞ்சு பத்தனாய் பாட மாட்டேன்னாருன்னா நம்ம படுத்து சாஷ்டாங்கமாக விழுந்தால் அந்த பாட்டெல்லாம் பாடணும். ஆனால் விழுந்தால் மைக்கு விழுந்துடும், கேமராலேருந்து நம்ம கீழே போயிடுவோம் இல்லையா. எப்படி பாருங்க, அந்த பணிவை கற்றுக்கொள்ளணும். அப்பர் பெருமான்கிட்ட சொல் உறுதிக்கு அப்பர், ஆனால் பணிவு பாருங்க, அவருடைய கொள்கையில் உறுதியாக இருப்பார். ஆனால் பணிவுன்னு வந்துருச்சுன்னா ஞானசம்பந்தருடைய பல்லக்கை தூக்கும் அளவிற்கு பணிவு. இது குழந்தை, இதனுடைய பல்லக்கு நாமையே சுமக்கணும்னு நினைக்கல. இப்படி பல்லக்கை சுமந்து நம்முடைய வினையை நாம் போக்கிக் கொள்ளலாம் என்று அவருடைய எண்ணம் உயிர் நினைக்கிறது. சரி, தூக்குறதுக்கு ஆள் இருக்கு, நம்ம பாட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு ஞானசம்பந்தர் நினைக்கல. பார்த்த மாத்திரத்தில் தொபுக்குன்னு கீழே குதிச்சுட்டார் பல்லக்கிலேருந்து. குழந்தை இல்லையா, குதிச்சு ரெண்டு பேரும் சந்தித்து ஒருவரை ஒருவர் வணங்கி கொள்ளுகிறார்கள். யார் காலில் யார் முதல்ல விழுந்தாங்கன்னு தெரியல, ரெண்டு பேர் தலை தான் மோதிக்கிச்சான். அப்படி இருக்கணும் பணிவு. அவன் வணக்கம் போட்டால் பதில் வணக்கம் நம்ம முடிஞ்சால் போட்டுக்கலான்னு நினைச்சோம்னா சமயத்தில் இருக்கக்கூடாது, வெளியில் போயிடணும். அது சைவம் கற்றுக் கொடுக்கவில்லை. கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா அவர்களின் விளங்கினார் பெரிய புராணம். எனக்கு அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு அவர்களை வணங்குவதை விட்டுட்டு வா, உனக்கு நான் தேவலோக பதவி தர இந்திரன் ஆக்குறேன் சந்திரன் ஆக்குறேன். வேண்டாம், முக்தி கூட எனக்கு வேண்டாம், அடியாருக்கு தொண்டு செய்துட்டே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திறம் படைத்தவர்கள். வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்றார் ஔவையார். சொன்னாங்க, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சவன் வீரம் கிடையாது, தன்னை வெல்பவன் தான் வீரன். புலன் ஐந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். நாங்கள் அதுபோல தன்னை வென்றவர்கள் நம்முடைய திருத்தொண்டர்கள். அதனால் சொன்னார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலர். அவர்களுடைய வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, என்னால் அவங்களுடைய வீரத்தை சொல்ல முடியுமா, முடியவே முடியாது அப்படிங்கிறார் செக்குலார் சுவாமிகள் சொல்கிறார். திருக்கூட்டச் சிறப்பு படிக்கணும். படித்தோம்னா நம்முடைய அகந்தை அகலும், பணிவு வரும். ஓடும் செம்பொன்னும் உக்கவே நோக்குவார்னர், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார். அவங்களுக்கு கேடு மட்டுமல்ல ஆக்கம் திரி பற்றியும் கவலை இல்லை. ரெண்டும் இருவினை ஒப்புன்னு சைவ சித்தாந்தம் அதை பேசுகிறது. அப்படிப்பட்ட ஞானிகளாக வாழ்ந்தவர்கள் மானுட சட்டை தாங்கி நம்முடைய திருத்தொண்டர்கள். இப்போ அப்பர் பெருமான் இந்த காட்சியை சேக்கிழார் கண் கொண்டு நம்ம பார்க்கலாம். பத்தனாய் பாட மாட்டேன் என்று முன்னெடுத்து பண்ணால் அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனின் வந்தவாறென்று. பத்தனாய் பாட மாட்டேன் என்று முன்னெடுத்து பண்ணால் அத்தா
ஆவும் ஆடல் காண்பார் அடியேன் வந்தவரென்று இத்திரம் போட்டு நின்று இன் தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார் பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினால் பத்தி செய்கேன் பரமனே பரம யோகி எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் என்னை நீ இகழ வேண்டாம் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை ஆடல் காண்பன் அடியனே வந்தவரே முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தாவும் ஆடல் காண்பன் அடியனே வந்தவரே நடபைரவின்னு பேர் அதை உட்காந்து பாடுறோம் பேரு நடபைரவி வேற வழி இல்லை தேவாரத்தை கச்சேரியா கொண்டு வந்ததுல இருந்து 50% தேவார பண்ணு போச்சு அந்த காலத்தில் நடந்துகிட்டே பாடினாங்க எங்க குருநாதர்லாம் நடந்துகிட்டே பாடினார் அந்த வீரமும் அந்த கம்பீரமும் அப்பதான் வரும் இல்லையா அப்படி நின்று கொண்டு பாடும் பொழுது அப்படி இருக்கும் தேவாரம் பாடும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் இப்படியா பாடியிருப்பார் கோயில் கோயிலாக ஊர் ஊராக சென்று நடந்து கொண்டு நின்றும் கிடந்தும் நடந்தும்னு பாடுவாங்க இல்லையா நம்முடைய நம்பி ஆரூரரும் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரும் பாடுவாங்க நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை அதுபோல அப்படி பாடிய திருப்பதிகங்கள் இதெல்லாம் அதனால தான் அந்த பண்ணுக்குரிய காந்த ஆற்றல் இன்னமும் இருக்குது உட்காந்து பாடும்போதே இப்படி இருக்குதுன்னா அவங்கள மாதிரியே கோயிலில் போய் திருக்கோவில்களில் நம்ம இதை ஓதுதல்னு பேர் பாடுதல்னு சொல்லப்படாது இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது பாடுதல் ஓதுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் அர்த்தம் ஓதுதல் என்ற சொல்லுக்கு திரும்ப சொல்லுதல் வீட்டில் சொல்லுவாங்க என் புள்ள பத்திரமாத்து தங்கம் நேத்து வந்து என்ன ஓதி விட்டான்னு தெரியல கடந்து ஆடுறான் இப்ப புரிஞ்சிருக்குமே ஓதுதல்னா என்னன்னு ஏன்னா அவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லியிருக்கான்னு அர்த்தம் வீட்டில் இருக்கிற பெருமாட்டிகள் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பேர் ஓதுதல் ஏன்னா ஒரே விஷயத்த பல முறை சொல்லி 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 புழுவாக இருந்தவன் கொடுக்கா மாறிடுவான் குழவியாக மாறிடுவான் இப்படின்னு கிராமத்தில் சொல்லுவோம் நம்ம வீட்டில் அப்படி இருக்காது ஏன்னா சைவ வீட்டில் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருந்தால் இன்னிலேருந்து மாறிடுங்க பெரிய புராணம் கேட்டதுக்கப்புறம் நம்ம வீடுகள் அப்படி இருக்கக்கூடாது பெருமாட்டிகள் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளாக நினைக்கணும் அதுதான் நம்முடைய சைவ பாரம்பரியம் இல்லையா அதை நமக்கு பண்பாடு கற்றுத்தருகிறது மகள் இல்லாத வீட்டில் மாட்டுப்பெண் அப்படின்னு சொன்னால் செல்வத்தை கொண்டு வருகின்ற பெண் என்று பொருள் கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவைன்னா மாடுனா செல்வம்னு அர்த்தம் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்மூளை நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலீர்னு சொல்வார் மாடுனா செல்வம்னு அர்த்தம் எனவே செல்வத்தை கொண்டு வருபவள் வரதட்சணையா அல்ல கல்வி செல்வத்தை புத்திர செல்வத்தை புகழ் செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை கொண்டு வருபவள் மருமகள் அதனால் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அப்படி ஒவ்வொன்றும் பெரிய புராணத்தில் வாழ்வியல்ங்க ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கிறார் செக்கிழார் பெருமான் மாநிலம் காவலன் ஆவான் மாநிலத்துக்கு காவலன் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அரண் காப்பான் அல்லனோ அஞ்சு பயத்தை ஒரு மாநிலத்தினுடைய தலைவன் போக்க வேண்டும் தன்னுடைய மக்களுக்கு முதல்ல பிரச்சனை தன்னால் மக்களுக்கு வரக்கூடாது தன்னால் அடுத்தது நான் யார் தெரியும்ல எங்கள் அப்பா யார் தெரியும்ல எங்கள் சித்தப்பா யார் தெரியும்லன்னு
ட்ராஃபிக் போலீஸ் சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, தன் பரிசனத்தால். அடுத்தது ஊனமிகு பகைத்திரத்தால். எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நாடு உருப்படாது, அந்த நாட்டில் வளம் இருக்காது. அப்ப ஒரு அமைதியான சூழலை அண்டை நாடுகளோடு ஏற்படுத்தி கொண்டு ஒரு மாநிலத்தை காக்க வேண்டும். மூணாவது, பகை இருக்கக்கூடாது. அடுத்தது கள்வர் பயம் இருக்கக்கூடாது, கள்வரால். அடுத்தது உயிர்தம்மால். யானை ஊருக்குள்ள வந்துருச்சு, சிறுத்தை இழுத்துட்டு போயிடுச்சு, பார்க்குறோம்ல. இந்த மாதிரி உயிர்களாலும் என்ன வரக்கூடாது, மக்களுக்கு துன்பம் வரக்கூடாது. இந்த அஞ்சு பயத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருபவன் தான் மாநிலத்தினுடைய தலைவன். சொல்லுவது சேக்கிழாருடைய பெரிய புராணம். எப்பேற்பட்ட பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க. இது மாதிரி பண்பாட்டை சொல்லிக் கொடுக்காமல் பள்ளிகளில் பாடம் நடத்துறதுனால தான் இன்னைக்கு அத்தனை பேரும் அக்யூஸ்டா மாறிட்டு இருக்கான். குழந்தைகளுக்கு பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கல, நம்முடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கல, மனுஷனா வாழறதுக்கு சொல்லிக் கொடுக்கல, இன்ஜினியர் ஆகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், மருத்துவர் ஆகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். மிகப்பெரிய பொறுப்புகளில் வரக்கூடிய அதிகாரி ஆவதற்கு சொல்லிக் கொடுக்குறோம். மனுஷனா வாழறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ஒரே ஒருத்தர் கருவேப்பிலை கொத்து மாதிரி பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் இருந்தார், அவருக்கு பேரு நீதி போதனை ஆசிரியர். நான் படித்த போதெல்லாம் இருந்தார், ஏதோ அதனால தான் இங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆசிரியர் பதவியும் போயிடுச்சு. எம்ஐன்னு பேர் அந்த பீரியடுக்கு பேர், ஆங்கிலத்தில் சொன்னா நம்ம ஆளுங்களுக்கு பல பேருக்கு புரியுது, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பேர். அந்த பீரியடு வந்து கடைசி அவராக இருக்கும், கதை சொல்லுவார், வந்து நீதி கதைகள்லாம் சொல்லுவார். உருப்படியா உருப்பட்டோம், உருப்பட்டோம். இன்னைக்கு வந்து இத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறோம், ஏன், நீதி போதனை வகுப்பில் நல்ல அறக்கருத்துக்களை ஞானசம்பந்தர் கதையை சொல்லுவார், சேக்கிழார் கதையை சொல்லுவார், திருக்குறிப்பு தொண்டர் கதையை சொல்லுவார், இளையான்குடி மாறநாயனார் கதை சொல்லுவார், ஔவையாருடைய கதை சொல்லுவார். இதில் இதுதான் அவருடைய வேலையை, கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆசிரியர் வச்சுருந்தாங்க, நீதி கதைகள் சொல்கிறதுக்குன்னு. அந்த பாட வேலையை அறிவியல் ஆசிரியரும் கணித ஆசிரியரும் எடுத்துக்கிட்டாங்க, போச்சு. பள்ளிகளில் அந்த அறம் குறைந்து விட்டது, மரம் அதிகரித்து விட்டது. கடைசி நாள் வகுப்பறையினுடைய, தான் அமர்ந்து படித்த வகுப்பறை, தனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கரும்பலகையை உடைச்சிட்டு பள்ளியிலிருந்து மாணவர்கள் குதூகலம் என்ற பேரில் வெளியேறுகிறார்கள். சற்று நாட்களுக்கு முன்னால் அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். தான் படித்த பள்ளி கடைசி அந்த வேலை நாள், அதை வணங்கிட்டு போன சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஆனால் அந்த தான் அமர்ந்த மேசைகளையும் இருக்கைகளையும் தூக்கி போட்டு உடைக்கிறான், மகிழ்ச்சிங்கிற பேரில் கரும்பலகையை உடைக்கிறான். அந்த விளக்குகளை எல்லாம் உடைச்சிட்டு போனான். மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், காரணம் நீதியை சொல்ல தவறிவிட்டோம். பெரிய புராணம் சமய நூல் அல்ல, வாழ்வியல் நூல். சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த பார்வை இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் தான் திருப்பி கொண்டு வரணும். அடுத்து திருவாரூர் நம்முடைய நாவுக்கரசர் வருகிறார். இப்பொழுதுதான் தேரோட்டம், ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே, குறிஞ்சி பண்ணல அழகாக பாடுறார். அதை சேக்கிழார் பார்க்கிறார். அதே திருவிழா இருக்கிறது, நாவுக்கரசர் முக்தி பெற்று விட்டார், திருவிழா மட்டும் நடந்துட்டு இருக்கு. நாவுக்கரசர் இங்கே நின்று பார்த்தா எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்க்குறார். ரெண்டும் அப்படியே அருமையாக, குறிஞ்சி பண் நாவுக்கரசருக்கே உரிய அற்புதமான பண். ஆறாம் திருமுறையை ஓதுவாமூர்த்திகள் குறிஞ்சி பண்ணில் தான் பாடுவாங்க. அரிக்காம்போதி என்ற தாய் ராகம் அது. Thank you.
சித்தம் நிலவும் தென் திருஆரூர் நகராளும் சித்தம் நிலவும் தென் திருஆரூர் நகராளும் நகராளும் மயத்தழை கண்ட ஆதிரை நாளன் மகள் செல்வம் மகள் செல்வம் இத்தகை மேத்தென்று என் மொழிகேன் என்று அருள் செய்தார் அருள் செய்தார் முத்துவிதானே மணி கொத்தமதி மொழி மாலே மொழி மாலை முத்துவிதானே மணி கொத்தமதி மொழி மாலே முத்துவிதானே மணி பொற்கவனி முறையாலே பத்தர்களோடு பத்தர்களோடு பாவையின் கூட பலி பின்னே பத்தர்களோடு பாவையின் கூட பலி பின்னே பித்தக கோலம் பெண் தலை மாலை பிறவிகள் பித்தக கோல பெண் தலை மாலை வீரத்தீகள் அத்தன் ஆரூர் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அது வண்ணம் எது பெரிய புராணம் எது தேவாரம் எப்படி இருக்கு பாருங்க அடுத்தது நாவுக்கரசர் இப்பொழுது ஐயாற்று பெருமானை வணங்குவதற்காக வருகிறார் எப்படி வருகிறார் யாதும் சுவடுபடாமல் ஐயாரை அடைகிறார் பெருமான் கைலாய காட்சியை இங்கே காட்டுகிறார் அதனாலதான் ஐயாற்றுக்கு தென் கைலாயம் என்று ஐயாறுன்னு அஞ்சு ஆறு கலக்கிறதுன்னு நினைச்சோம்னா அது தவறு வடவாறு வண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி காவிரி ஐந்து ஆறை கடந்து பெருமானை தரிசிக்கிறோம் அதனால் அவர் ஐயாற்று பெருமான் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்து புலன் கடந்தால் பெருமானை அடையலாம் என்ற தத்துவத்தை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவையாறு நமக்கு சொல்லுகிறது ஐந்து ஆறுகளை கடப்பது என்பது ஆறுனா வழி எனவே கண் வழியாக பார்க்கின்ற வினைகளை கழித்து காது வழியாக கேட்கிற வினைகளை கழித்து மூக்கு வழியாக நுகர்கிற வினைகளை கழித்து வாய்க்கு மட்டும் ரெண்டு வேளை பேசுறது சாப்பிட்றது அதனால தான் இந்த நாலுத்த விட்டாலும் வாயை மட்டுமாவது காப்பாத்திக்கின்றார் திருவள்ளுவர் யாகாவராயினும் நா காக்க தேவையில்லாத சாப்பாடுங்கிற பேரில் உள்ள தள்ளினாலும் சிக்கல் பேச்சுங்கிற பேரில் வெளியில் தள்ளினாலும் சிக்கல் அதனால உள்ள தள்ளினாலும் சிக்கல் வெளியில தள்ளினாலும் சிக்கல் தேவையற்றது அதனால வாய்க்கு மட்டும் ரெண்டு கரணத்திலையும் வேலை அந்த கரணங்களில் இல்லை கண்மேந்திரியத்திலையும் வரும் ஞானேந்திரியத்திலையும் வரும் இல்லையா அப்படிப்பட்ட இந்த ஐந்து புலன்களிலிருந்து விடுபட்டு ஐயாற்று பெருமானை அடைவது என்பது அந்த திருவையாற்றினுடைய தத்துவம் ஐ என்றால் தலைவன் தலைவனை அடைகின்ற ஆறு வழியை காட்டுகிறது எனவே திருவையாறு என்று பெயர் ஐ தலைவன் ஆறு வழி தலைவனை அடைகின்ற வழி இந்த கைலை காட்சியை அப்பெருபெருமான் பார்த்த அதே உணர்வோடு சேக்கிழார் பார்க்காமல் உணராமல் சத்தியமா இதை பாடியிருக்க முடியாது அதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம வியந்து வியந்து பார்க்கிறேன் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேசுகிறேன் அப்படி ஒரு பாட்டு காந்தாரம் என்ற பண் நவரோஸ் என்பது இதனுடைய ராகம் பாருங்க எது தேவாரம்
எது பெரிய பிராணன் குழம்ப போறீங்க என்னைய மாதிரி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் என்னும் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் கோதரு தன் தமிழ் சொல்ல புலவு திருப்பதிகங்கள் கோதில் தன் தமிழ் சொல்ல புலவு திருப்பதிகங்கள் வேத முதல்வரையாற்றில் பிறவும் சரசரம் எல்லாம் வேத முதல்வரையாற்றில் இரவும் சரசரம் எல்லாம் காதல் துணையுடன் கூட கண்டே துணையொடும் கூட கண்டேன் என பாடி நின்றார் கண்டேன் என பாடி நின்றார் கண்டேன் என பாடி நின்றார் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுவாங்குவார் அவர் பின் புகுவே யாகும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கண்ணீர் பருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் 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 கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன நாவுக்கரசு பெருமானுக்கு உச்சபட்ச அநீதி இழைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அவர் மீண்டும் சைவம் சேர்ந்தார் என்று கேள்விப்பட்டவர்கள் எத்தனையோ இடர்பாடுகளை தருகிறார்கள், திருவருளால் மீள்கின்றார். இதெல்லாம் அகச்சான்று, வரலாறு மட்டுமல்ல அகச்சான்று. விஷத்தை கொடுத்தாங்க சாப்பாட்டில், நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே. அப்பர் தேவாரத்தில் வருது. கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்க என் வாக்கினால் நெல்லுநீள் வயல் நீளக்குடியரன் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. யாராவது வருத்தப்படுறேன் கவலைப்படுறேன் கஷ்டப்படுறேன்னா திருநாவுக்கரசருடைய வரலாற்றை படிங்க.
அவருடைய தேவாரத்தை பாடுங்க. இதை விடவா நமக்கு கஷ்டம்னா நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் வருது கஷ்டமே இல்லை. சில பேருக்கு கஷ்டமே இல்லைங்கிறத கஷ்டப்பட்டு இருப்பான். ஒண்ணுமே பிரச்சனை வரலையே நமக்கு அப்படின்னா வருத்தத்திலே உட்காந்துருப்பான். அந்த மாதிரிதான் நம்ம பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். எத்தனை துன்பங்கள் அவர்கிட்ட கேட்டாங்க நாவுக்கரசர்ட்ட, சாமி எப்படி இருக்கீங்க, நாம இருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. வாழ்க்கையில துன்பத்தையே அனுபவிச்ச நாவுக்கரசர் சொல்றார், என்ன ஒரு பாசிட்டிவ் திங்கிங் சொல்றோம் இல்லையா, நேர்மறை சிந்தனை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைனார். நன்று நாள்தோறும் நம் வினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். நரகத்துக்கு போமாட்டேயா, மத்தவனை கூப்பிடுறதுக்கு யமன் வருவான், அடியாரை கூப்பிடுறதுக்கு சிவன் வருவான். மத்தவனை கூப்பிடுறதுக்கு தான் யமன் வருவான், அடியாரை கூட்டிட்டு போறதுக்கு சிவன் தான் வருவான். அதனால நான் நரகத்தில் இடர்பட மாட்டேன், நடலை இல்லேன், ஏமாப்போம், பிணியறியும், பணிவோம் அல்லோம். ஏன், அந்த பெருமானை தவிர வேற யாருக்கு நாங்க பணிவ மாட்டோம்னா அப்ப ஆணவமா இருக்கல சொல்றதில்ல, அதிகாரத்திற்கு பணிய மாட்டோம், அன்புக்கு அடிபணிவோம். அதிகாரத்துக்கு பணிய மாட்டேன், அன்புக்கு நான் பணிந்து கொடுப்பேன் என்ற அப்பர் பெருமானுடைய வாக்கை படிச்சிட்டோம்னா எதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதனாலதான் சொல் உறுதிக்கு அப்பர்னு சொன்னோம் இல்லையா. அதுபோல கல்லோடு கட்டி கடலில் அப்பர் பெருமானை தூக்கி எறிந்தார்கள். அப்பொழுது அவர் அந்த நமசிவாய மந்திரத்தினுடைய துணையை கொண்டு கல்லையே தெப்பமாக கொண்டு மீண்டார். அதை சேர்க்கிறார் பாருங்க, அப்படியே காட்சிப்படுத்துறார். ஒரு ஓவியன் இந்த பாட்டை கேட்டு வரைஞ்சிடலாம், கரு நெடும் கடலினுள் கல் மிதந்ததேன்னு முடிப்பார். அந்த பாட்டில் பாருங்க, பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கரு நெடும் கடலினுள் கல் மிதந்ததேன்னர். இந்த குருநாதர் எப்படி தொடங்குவார் இந்த முதல் பாட்டு பாருங்க, காந்தார பஞ்சமம் கேதார கவுளை. சொற்றுனை வேதியன் என்னும் தூய் மொழி என்னும் தூய்மொழி நற்றமிழ் மாலையா நமச்சிவாய என்று அற்றமும் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினில் பதிகம் பாடினார், பற்றிய உணர்வினில் பதிகம் பாடினார், சொற்றுனை பாடினார், அஞ்செழுத்து பாடினார், பற்றிய உணர்வினில் பாடினார், அரசு பாடினார். பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் பெற்றியால் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்தையும் அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கரு நெடும் கடலினுள் கல்வி வந்ததே ஒற்றுமை தீர்ந்தடி
நமச்சிவாயவே நமச்சிவாயவே